கொடைக்கானலில் பள்ளி சிறுமியை கோவிலில் அடைத்து வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பூசாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் தீவிர விசாரணையில் பூசாரி சிக்கியது எப்படி? இன்ஸ்டாகிராம் காதலனை நேரில் காணச் சென்ற பள்ளி மாணவியை கோவிலில் அடைத்து வைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் பூசாரி. செல்போன் எண்களை கொண்டு ஆய்வு செய்ததில் பூசாரி சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த 15 வயது சிறுமி தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி மாணவி திடீரென மாயமானார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முதற்கட்டமாக மாணவியின் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். பெற்றோர் அப்பகுதியில் நடத்தி வரும் பெட்டி கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவி வியாபாரத்தை கவனித்து வந்துள்ளார். அந்த சமயத்தில் தங்களது பயன்பாட்டில் இருந்த 2 செல்போன்களை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்று விட்டதாக மாணவி பெற்றோரிடம் புகார் தெரிவித்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து காணாமல் போன செல்போன் எண்களின் IMI நம்பரை போலீசார் ட்ராக் செய்தனர். அந்த 2 செல்போன்களில் புதிதாக 2 SIM கார்டுகள் இணைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது தெரியவந்தது. அந்த செல்போன்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்த போலீசார் செல்போன்களில் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசிய நபர்கள் குறித்தும் விசாரித்தனர். குறிப்பாக அதிக நேரம் செல்போனில் பேசிய 6 பேரின் செல்போன் எண்களை கண்டறிந்தனர். அவர்களை போலீசார் தங்களது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். இவர்களில் 5 பேர் மதுரை, நெல்லை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த கோவில் பூசாரி என்பது தெரியவந்தது. இதற்கிடையே மாயமான மாணவி செல்போன் மூலம் சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் 50-க்கும் மேற்பட்ட ஆண் நண்பர்களிடம் சாட்டிங்கில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. மாணவி இன்ஸ்டாகிராமில் சாட்டிங் செய்த செல்போனின் இருப்பிடமும் பூசாரி பயன்படுத்துகின்ற செல்போனின் இருப்பிடமும் ஒரே இடத்தில் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து பூசாரியை பிடித்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மாணவி பள்ளிக்கு செல்லும் பொழுது தினமும் அங்குள்ள கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அப்படி சென்றபோது கோவில் பூசாரியுடன் மாணவிக்கு நட்பு ஏற்பட்டது. இதனிடையே மாணவிக்கும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் ஒருவருக்கும் சமூக வலைத்தளம் மூலம் காதல் மலர்ந்தது. தனது இன்ஸ்டாகிராம் காதலனை நேரில் பார்க்க ஆசைப்பட்ட மாணவி ஸ்கூல் பேக்கில் தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினார். கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த போது பூசாரியிடம் தனது காதல் விவகாரம் குறித்து கூறியுள்ளார். தற்பொழுது ஊரடங்கு அமலில் இருப்பதால் சிவகங்கைக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார் பூசாரி. மேலும் அங்குள்ள ஒரு அறைக்கு மாணவியை அழைத்துச் சென்ற பூசாரி மாணவியை அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 1 வார காலமாக அறையில் இருந்த மாணவிக்கு உணவு மற்றும் தின்பண்டங்களை பூசாரி வாங்கி கொடுத்துள்ளார். அப்போது மாணவிக்கு பூசாரி பாலியல் தொல்லை கொடுத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பூசாரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாணவியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். 15 வயது மாணவிக்கு 67 வயது பூசாரி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் கொடைக்கானல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.